யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரத்தில் வந்து ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தன்னுடைய பையனுக்கு வந்து ஜாதகம் இல்லை, பிரசன்னம் மூலிமா அவன் திருமண விஷயமாக வந்து கேட்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன விஷயங்கம்மா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி ரெண்டு திருமணம் பண்ணி அவனுடைய மனைவி வந்து வாழாமல் போயிட்டாங்க, மூணாவது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பிரசன்னத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏம்மா ரெண்டு திருமணம் பண்ணி வாழாமல் போயிட்டாங்க, ஏன் மூணாவது திருமணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க இருந்துட்டு என்னன்னாங்க, அதாவது எனக்கும் வந்து வயசாகி போச்சு, அவனுக்கு அப்பாவும் இல்லை, சிறு வயசுலேயே இறந்துட்டார், இந்த மாதிரி கடைசி காலத்தில் அவனுக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. சரி, பரம்பொருள் வந்து பிரசன்னத்து மூலிமா அவங்களுக்கு, அதாவது முதல் திருமணங்கிறது 7ஆம் பாவம், ரெண்டாவது திருமணங்கிறது 9ஆம் பாவம், மூணாவது திருமணங்கிறது வந்து 11ஆம் பாவம் அப்படிங்கும்போது 11ஆம் பாவம் கொடுப்புனை இருந்துச்சுன்னா நம்ம சொல்ல போகிறோம், கொடுப்புனை இல்லைன்னா இல்லைங்கம்மான்னு சொல்ல போகிறோம். வாங்க நம்ம அந்த சார்ட்டை பார்க்கலாம். அந்த அம்மாவை 1லேருந்து 249 எண்ணுக்குள்ளே ஏதாவது ஒரு எண் வந்து சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டுன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க 116 ஒரு எண் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து நான் அப்படியே சார்ட்டில் போட்டு, அந்த சார்ட்டு தான் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. ஜாதகருடைய வாழ்க்கையை வந்து எவ்வளோ துல்லியமாக வந்து பிரசன காமிக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நடக்கூடிய திசை வந்து சுக்கர திசையில் ராகு புத்தி வந்து ஜாதகருக்கு நடந்துட்டுருக்குது. இந்த சுக்கரன் வந்து நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக கடுமையாக கெட்டு கிடக்கிறாரு. அப்போ 2, 4, 6, 8, 12 2ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது மனைவிக்கும் இவருக்கும் வந்து கடுமையான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு ரெண்டு மனைவியுமே வந்துட்டு வாழாமல் போயிட்டாங்க. இதை வந்து ஜாதகர் வந்து, அதாவது விதி கொடுப்பனையே அப்படி அமைஞ்சிருக்குது, மனைவி மூலிமா கஷ்டப்படணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ராகு மேலே அமர்ந்திருக்கு. இந்த மாதிரி அமர்ந்திருந்ததுனால வந்து தந்தைக்கு வந்து கண்டம் ஏற்படணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதனால சிறு வயசுலேயே வந்து ஜாதகருடைய தந்தை வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்புறம் ஏன் தாய் வந்து அவங்க மேலே, ஜாதகர் மேலே இவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சந்திரன் பாருங்கள், 1, 5, 9 வந்து நட்சத்திரமாக வந்திருக்கார். அப்படிங்கும்போது ஜாதகருடைய தாய் வந்து ஜாதகர் மேலே அளவு கடந்த ஒரு அன்பு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது வந்து துல்லியமாக தெரியுது. இனி நம்ம வந்து 7ஆம் பாவம் கொடுப்பனை, 9ஆம் பாவம் கொடுப்பனை, 11ஆம் பாவம் கொடுப்பனையெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜாதகருக்கு 7ஆம் பாவம் கொடுப்புனை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 7ஆம் பாவத்துக்கு குரு வந்து உபநட்சத்திரமாக வந்து நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக 3, 5, 7 ஒரு தொடர்பு, சிறப்பான தொடர்பு மாதிரி தெரிஞ்சாலுமே, ஆனால் குரு அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் பாருங்கள், புதன் வந்து நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக 1, 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவர் வந்து 2வது திருமணத்துக்கு வந்து வழிவிடுறாரு. 2வது திருமணம் வந்து நடக்குது. 2வது திருமணம் வந்து ஆரம்பத்தில் வந்து 1, 9க்கு வந்து சனி சப்லாடாக வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து, சுக்கரனை தொடர்பு வழியாக பார்த்திங்கன்னா 4, 12ஆம் பாவத்தை வந்து தொடர்பு கொள்ளும்போது, அப்போ 2வது திருமணம் வந்து ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படணும், அதாவது நடந்து பிரச்சனை ஏற்படணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஜாதகர் மனைவி மூலிமா கஷ்டப்படணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் 11ஆம் பாவம் தான் வந்துட்டு 3வது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். இது பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக 1, 3, 5, 7, 9, 11ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார் ராகு. இப்போ ராகுங்கும் போது கணவனை இழந்த பெண் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து வருவாங்க அப்படிங்கிறது விதி கொடுப்பனை வந்து சிறப்பாக இருக்குது. இந்த சுக்கரனுடைய தொடர்புகளை வந்து அடிக்கிறதுக்கு அந்த ராகுனால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கும்போது 11ஆம் பாவம் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால ஜாதகருக்கு வந்து 3வது திருமணம் வந்து சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது இந்த சார்ட்டில் வந்து விதி கொடுப்பனை வந்து தெள்ள தெளிவாக பரம்பொருள் வந்து சொல்கிறாரு. நான் அந்த அம்மாவுக்கு சொல்லிவிட்ட அட்வைஸ் வந்து, இப்போ ராகு புத்தி வந்து இப்போ தான் இந்த மாதம்தான் ஆரம்பிச்சிருக்குது, அப்படிங்கும்போது இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வருஷமே வந்து ஜாதகருக்கு வந்து 3வது திருமணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அதனால வந்து இவருக்கு வந்து காலகஸ்திரி கோயிலுக்கு போயிட்டு இவர் எப்பவுமே வந்து ராகுடைய வழிபாடுகள் செஞ்சார்னா இவருக்கு வந்து திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது அப்படிங்கிறத வந்து இந்த சார்ட் வந்து தெள்ள தெளிவாக வந்து காமிக்குது. மீண்டும் ஒரு நல்ல ஆய்வு ஜாதகத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.